அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் ஒரு 40 அடி கண்டெய்னரில் ஒரு சிம்பிளான கண்டெய்னர் ஹோம் எப்படி பண்ணுறது, அதோடய டிசைன் எப்படி இருக்கும், அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோடய ப்ரைஸ் தோராயமாக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது இந்த ஒரு 40 அடி கண்டெய்னர் பார்த்தோம்னா, ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர், ஒரு 10 to 15 வருஷம் பழைய கண்டெய்னர் வந்து எடுத்தோம் அப்படின்னம்னா, ரேட்டு வந்து சீப்பாக இருக்கும்பொழுது எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும். அதாவது ரேட் சீப்பாக இருக்கிறப்போ, ஸோ 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இது போல் ஒரு 40 அடி கண்டெய்னர், 40 அடி கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே, அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ண முடியும். அதாவது 40 அடி நீளம், 8 அடி அகலம், மொத்தம் 8×32 320 சதுர அடிக்கு நம்மளால் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ண முடியும் வித்தவுட் ஃபர்னிச்சரோட. இப்போது இந்த 40 அடி கண்டெய்னரில் ஒரு பக்கம் எண்டு வாலில் ஒரு விண்டோவும், இன்னொரு பக்கம் எண்டு வாலில் ஒரு விண்டோ கட் அவுட்டும், இன்னொரு பக்கம் ஒரு சைடு வாலில் ஒரு மெயின் டோர் ப்ளஸ் ஒரு விண்டோ கட் அவுட்டும் கொடுத்துருக்குது. இந்த 40 அடி கண்டெய்னரில் மொத்தம் ஒரு 15 அடி, ஃபஸ்ட்டு ஒரு 15, அடுத்து ஒரு 15, அடுத்து வந்து ஒரு 10 அடியாக பிரிச்சிருக்குது. மொத்தம் 15, 15, 30 ப்ளஸ் ஒரு 10, 40 அடியாக இது பிரிச்சிருக்குது. இப்போது இந்த சென்டரில் இருக்கிற 15 அடியில் பார்த்தோம்னா, ஒரு கிச்சனு ப்ளஸ் ஒரு ஹால் இருக்கிற மாதிரி, ஒரு லிவிங் ஹால் இருக்கிற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்குது. அந்த பக்கம் இருக்கிற 10 அடியில் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 10×8, அதாவது 80 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வந்து ஒரு பெட்ரூமு வித் நமக்கு வேணுங்கிற டேபிள் இல்லை ஃபர்னிச்சர் இந்த மாதிரி நம்ம கண்டெய்னரோடு சேர்ந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் வேணும்னா. அதே போல் இந்த பக்கம் இருக்கிற ஒரு 15 அடியில், இந்த 15 அடியில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமு வித்து ஒரு சின்ன சின்ன கபோர்டு வைக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி வந்து டிசைன் பண்ணியிருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து நாம் ஒரு டிசைன் பண்ணுறோம், இதுக்கு வந்து உள்ள இன்டீரியர்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பொருள் வேணும், நீங்கள் ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே, இல்லை நீங்கள் இதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபர்னிச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட பிஃபோராக என்னோடய ஃபர்னிச்சர் இந்த சைஸ் இருக்குது, இதெல்லாம் இங்கே எங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, எந்த ஒரு மேனுஃபேக்சராக இருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்தபடி பேக்கப் பிளேட் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்தபடி உங்களோட ஃபர்னிச்சரை வந்து கண்டெய்னரோட இன்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க டிசைன் பண்ணி தருவாங்க. இல்லை நான் வந்து புதுசாக வந்து ஒரு ஃபர்னிச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு கண்டெய்னருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் தேடி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மேனுஃபேக்சர்கிட்ட பண்ணாலுமே அந்த மேனுஃபேக்சர்கிட்ட எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணுங்க, எனக்கு இந்த சைஸில் இந்தந்த சைஸில் ரூம் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா, அவங்க கண்டெய்னரில் எக்ஸ்பர்ட்டிஸாக இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இது இது முடியும், இந்த சைஸில் 10×8 ஒரு சின்ன பெட்டு இந்த பக்கம் வைக்கலாம், ஒரு கபோர்டு வைக்கலாம், இந்த சைஸில் வைக்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிங்க. அதே சமயம் நீங்கள் உள்ளே வந்து ஃபர்னிச்சரோட கண்டெய்னர் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, மேக்ஸிமம் உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர் வந்து உங்களுக்கு எந்த அளவில் இருக்கணும், எந்த அளவில் ப்ரொட்யூடாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே, டிசைன் டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபர்னிச்சரோட நீங்கள் ஒரு கண்டெய்னர் பண்ணும் பொழுது மேனுஃபேக்சரருக்கும் வந்து சம் ஒரு இன்கம் கிடைக்கும், ப்ளஸ் அவங்களோட டிசைனும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து, ஒரு கண்டெய்னர் ஹோம் ப்ராடக்ட் வந்து வித் ஃபர்னிச்சரோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வெளியே ஃபர்னிச்சர் வாங்கி உள்ள கண்டெய்னர் இன்ஸ்டால் பண்ணுற செலவு மிச்சம். அதே போல் உங்களுக்கு ஃபர்னிச்சரோட கண்டெய்னர் வாங்கும் பொழுது நீங்கள் கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கிற இடத்த வந்து அதிகபட்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 40 அடி கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் ஹோம் டிசைன் பண்ணும் பொழுது இதோட இன்டீரியர் பேனலிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், கண்டெய்னர் ஹோம் இல்லை கண்டெய்னர் கன்வர்ஷன் எதுவாக இருந்தாலும் அதோட இன்டீரியர் பேனலிங் மெம்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக இந்த மாதிரி 40 அடி கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் கன்வர்ஷன் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் 3 அடிக்கு ஒரு பேனலிங் மெம்பர் இருக்கணும், அதாவது பேக்கப் மெம்பர் இருக்கணும். இல்லை 2 அடிக்கு ஒன்று இருந்தாலும் ரொம்ப நல்லது, கண்டெய்னரோட இன்டீரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் அந்த இன்டீரியரில் கொடுக்குற பேனலிங்கும் பிளைவுட்டோ இல்லை அலுமினியமோ இல்லை எம்எஸ்சீட்டோ இல்லை காம்போசிட் பேனல் எதுவாகட்டும், 2 அடிக்கு ஒரு ஒரு பேனலிங் மெம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேனலிங் உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் 20 to 30 வருஷத்துக்கு ஒரு லாங் லைஃப் தரும். அதே போல் இதுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற பிளைவுட் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 mm பிளைவுட்டாச்சு யூஸ் பண்ணணும். சில பேர் சில மேனுஃபேக்சரர் ப்ரைஸ் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 mm பிளைவுட் போடுவாங்க. 3 mm பிளைவுட் ஈவன் பெட்டர் குவாலிட்டியில் போட்டாலுமே அதோட லைஃப் வந்து நமக்கு கண்டிப்பாக அதிகபட்சம் வராது, அதிக நாள் வராது. ஒரு 5 வருஷம் நல்லாயிருக்கும், 6 வருஷம் நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே போகும் பொழுது
அந்த பிளைவுட்டோட குவாலிட்டி உங்களுக்கு டீலாம் ஆகும், கிராக் ஆகும், பீல் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லை நாளமும் போட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா தாராளமாக இன்சைட் நீங்கள் கால்வனைஸ்டு ஷீட் ஜிஐ ஷீட் போகலாம், ஒரு 1mm இருக்கிற ஜிஐ ஷீட் போகலாம். அதில் நீங்கள் ஓவர் கோட் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இன்டீரியர் வந்து நீங்கள் ஜிஐ ஷீட் போடும்பொழுது அதனால் டாக்ஸிக்கோ இல்லை எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆக இப்போது இந்த மாதிரி ஒரு 40 கண்டெய்னர் டோட்டலாக இந்த மாதிரி ரெக்கொயர்மெண்ட்ஸோடு உங்களாலையும் பண்ண முடியும், அதாவது கம்மி பட்ஜெட்டில் பண்ண முடியும். அதாவது கண்டெய்னருடைய ப்ரைஸ் வேர்ல்டு மார்க்கெட்டிங்கில் கம்மியாக இருக்கும் பொழுது சேல் யூனிட் வந்து 2 லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கண்டெய்னரோட இன்டீரியர் பேனலிங்கு வித் எலக்ட்ரிக்கல் எல்லாம் சேர்த்து 2 to 2.5 லட்சத்துக்கு பண்ண முடியும். வித் டேக்ஸு அதோட 20% ப்ராஃபிட்டு எல்லாமே போட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் 5 to 5.5 லட்சத்துக்கு சீப்பான கண்டெய்னர் ஹோம் பண்ண முடியும். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.